அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் 505 வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சியை கைப்பற்றியது. ஆனால் ஆட்சிக்கு வந்து 6 மாதங்கள் முடிந்த நிலையில் தேர்தல் அறிக்கையில் 1-2 தவிர பெரும்பாலான அறிவிப்புகள் இன்னும் நிறைவேற்றப்படாமல் உள்ளது. அதனை வரும் காலங்களில் நிறைவேற்றுவதாக திமுக அரசு தெரிவித்துள்ளது. அதே சமயத்தில் பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி திமுக ஆட்சிக்கு வந்துள்ளதாக எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டி வருவது ஒருபுறம் இருக்க, திமுக கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சியின் பெரம்பூர் அரசு போக்குவரத்து பணிமனையைச் சேர்ந்த சிஐடியு போக்குவரத்து ஊழியர் சங்க அமைப்பு கடந்த 30 தேதி அறிவிப்பு பலகையில் பெருமை என்ற தலைப்பில் திமுக அரசுக்கு தனது வஞ்சக புகழ்ச்சி அணி அதாவது வலிக்கம்பல் திட்டுவது மூலம் ஒரு கண்டனத்தை தெரிவித்துள்ளது. அதில் தீபாவளிக்கு 3 நாட்களுக்கு முன்னர் போனஸ் கொடுத்த பெருமை, 8 நாட்களுக்கு முன்பு பண்டிகை முன்பணம் கொடுத்த பெருமை, சம்பள பட்டுவாடா சட்டத்தை மீறி கால தாமதமாக சம்பளம் வழங்கும் பெருமை, எதிர்கட்சியாக இருக்கும் போது போராடுவதும் ஆளும் கட்சியாக வந்தவுடன் அமைதி காப்பதும் பெருமை, போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை தொடங்கிய இடத்திலேயே நிறுத்திய பெருமை. பெருமையோ பெருமை விடியல் ஆட்சிக்கு என்று பெருமை பாராட்டி திமுக அரசுக்கு தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. கடந்த தேர்தலின் போது 25 கோடி ரூபாய் வாங்கிக் கொண்டுதான் திமுகவுடன் கூட்டணி வைத்தது இந்த கம்யூனிஸ்ட் கட்சி என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. இப்போ வாங்கின காசுக்கு மேல கூவுறாங்க, கூட்டி கொடுக்கணும் போல. நன்றி.